ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. கருவாட்டு குழம்புன்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்கும் சாப்பிடணும்னு தோணும். அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த குழம்போட டெக்ஸ்சர், கலர்லாம், டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு. இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கருவாடை நம்ம சுத்தம் பண்ணணும். நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கொதிக்கிற தண்ணியை சேர்க்கணும். நல்லா வந்து தண்ணி கொதிச்சிருக்கணும். அந்த தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. அதோட மண்டை பகுதியெல்லாம் வந்து நீக்கிட்டு இதை நல்லா சுத்தம் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. இப்போ இது நல்லா ஊறட்டும். இது நல்லா சுத்தம் பண்ணி வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம கருவாட்டு குழம்பு செய்ய ஆரம்பிக்கணும். நான் வந்து ஒரு மண் சட்டி சூடுபடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிச்சு வரட்டும். இது நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும், நம்ம மீன் குழம்புக்கு மாதிரி தான். அதே போல் இந்த ரெசிபியை நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் வந்து சேர்த்துருங்க. தோல் நீக்கிட்டு சேர்க்கணும். அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை முழுமையாக வதங்க விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு இருக்குது. நல்ல ஒரு பிங்க் கலரில் நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழம் சேர்க்கணும். 1 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரைஞ்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். அப்போ தான் இந்த கிரேவியோடைய டெக்ஸ்சர் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே கருவாட்டு குழம்பு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேறு மெத்தட், இது வேறு மெத்தட். அந்த வீடியோவோட லிங்க்கும் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள். தக்காளி முழுமையாக வதங்கினதும் இது கூட மிளகாத்தூள் சேருங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்தா போதும். இப்போ இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். அடுத்து இதில் நம்ம புளி கரைசல் சேர்க்கணும். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் வந்து நம்ம மண் சட்டியில் செஞ்சோம்னா அதோடய சுவையே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மண் சட்டி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, நான் அப்படி தான் வாங்கினேன். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் ஓரளவு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தேங்காய் பால், அப்படி இல்லைன்னா 2 சில் தேங்காயை நீங்கள் அரைச்சே கூட ஊற்றலாம். தேங்காய் பால் ஊற்றுறதா இருந்தால் 1/2 முடி தேங்காயை அரைச்சிட்டு பால் எடுத்து சேருங்க. தேங்காயை அப்படியே அரைச்சி ஊற்றுறதா இருந்தால் 2 சில் தேங்காயை அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடிக்கும் நம்ம மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷத்துக்கு இதை வேக வைக்கணும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அதிக நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் முழுமையாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல கருவாடு, அதை வந்து சேர்க்கணும். கருவாடு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்க விருப்பப்படுறீங்களோ அதோடைய அளவை வந்து அதிகப்படுத்திக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா லேசாக கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 1-3 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், கருவாடு சீக்கிரமாகவே வெந்துடும். கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் இந்த ரெசிபிக்கு நம்ம உப்பு வந்து அப்பப்போ பார்த்துட்டு தான் சேர்க்கணும். கருவாடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது போல் நீங்கள் சர்வ் பண்ணிடுங்க. சுட சுட வெள்ளை சாதத்து கூட வச்சு சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கருவாட்டு குழம்பு, ரொம்பவே ருசியாக தயாராகிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கட்டாயம் இதே ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்படட்டும்.
இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, கூட இருக்க பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.